ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜி மொபைலாக இருக்கட்டும் இல்லை பேட்டில் மொபைல் இந்தியாவாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே வந்து இன்றைக்கி வந்து 1.5 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணலை. எதனால் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணல, என்றைக்கு வந்து இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அண்ட் பேட்டில் மொபைல் இந்தியா வந்து ஐஓஎஸ்க்கு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிற வெளில கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 1.5 அப்டேட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பப்ஜி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இக்னிஷன்ற ஒரு ஈவெண்ட்டே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் அப்டேட் அப்படின்னு போட்டு 6ஆம் தேதி 7ஆம் மாதம் அப்படின்ற ஒரு டேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் நேற்று மார்னிங் இந்த ஒரு ஈவெண்ட்டை போய் பார்க்கும்போது அதில் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிவார்ட் பீரியட் ஆஃப்டர் அப்டேட்டிங் ஆன் July 8, அதாவது July 6 July 8 வந்து மாற்றிட்டாங்க. அது ஏன் எதனாலன்னு தெரியல இன்னுமே கிளியராக. அண்ட் இந்த ஒரு இடத்துலையுமே வந்து வெர்ஷன் அப்டேட் டேட் வந்து July 8 வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து July 8 தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யாரும் இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் இந்த ஒரு 1.5 அப்டேட்டு இன்றைக்கி வரப்போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நான் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நேற்று வரையுமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பிஃபோர் July 6 வரையும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நேற்று மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேட்டை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து டெம்பரரி ஷட்டவுன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. July 6 அப்புறம் வந்து உங்களால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து டெம்பரரி ஷட்டவுன் பண்ண போகிறோம், அதனால் வந்து July 6 முன்னாடியே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டேட்டை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு July 9 வரையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து பப்ஜி மொபைல் அக்கௌண்ட்டு வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. அண்ட் நீங்கள் உங்களோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு July 9 முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து டெம்பரரி ஷட்டவுன் போட்டுருவாங்க. அண்ட் பப்ஜி மொபைலில் மட்டும் இல்லை, அந்த ஒரு 1.5 அப்டேட் இந்த ஒரு பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வந்து 1.5 அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு இதுலேருந்தே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட், பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னுமே வந்து ஐஓஎஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ அந்த ஒரு ஐஓஎஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு, வேறு யாரும் இல்லை நம்ம மேக்ஸ்டர்ன் தான். மேக்ஸ்டர்ன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி கூட பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு பைனரி கோட்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்ட் கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, நேற்று ஈவினிங் ஒரு 3 o'clock இருக்கும், அப்போ வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தார். அது என்னன்னா, ஐஓஎஸ் மே குச் தமாக்கா ஒனே வாலா எச் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபயர் எமோஜி வந்து போட்டிருந்தார். ஸோ அதை வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தேர் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ப்ளோஷன் இன் ஐஓஎஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ஒருவேளை இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து July 8 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அன்னைக்கு வந்து ஐஓஎஸ்க்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்களோன்னு தோணுது. ஒருவேளை இருக்குமோ, அப்படி மட்டும் இருந்தால் அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்டார்டிங் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா அந்த ரீஅசஸ் வரும்போது லாபிலாம் வந்து ஈஸியாக இருந்தது, ஆனால் போக 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 நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஐஓஎஸ் பிளேயர்லாம் வந்து வந்துட்டாங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு லாபி வந்து ரொம்பவே கஷ்டமாகிடும்னே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கிரியேட் ஆகிற பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் போகிற வீடியோஸ் மறக்காமல் பார்க்க முடியும்.